அஸ்லாமு அலைக்கும், வெல்கம் டு கத்தி மாரசுபி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அற்புதமான கேசரி செய்யப்படும். அதுவும் முக்கியமாக மில்க் மேடை வச்சு. இப்போ இந்த பாத்திரத்தில் நெய்யை ஊற்றிக்கலாம், முந்திரி தாச்சை போட்டுக்கலாம். தாம் முந்திரிலாம் போட்டு பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. இப்போ இதை நல்லா வதங்குறதுக்கு அப்புறம் நல்லா எடுத்துக்கலாம். அதே நெய்லேயும் நான் ஒரு கப் ரவா போடுறேன். ரொம்ப தீயாக உக்காம பொறுமையாக வளர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நெய்யில் வளர்த்தாக்கா கட்டி பிடிக்காது. அவ்வளோதான், இது நல்லா வறுத்து வச்சு இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். அதே கப்பிலே ரெண்டு தம்பளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு கப்பு ரவாக்கு ரெண்டு கப்பு தண்ணி. நான் கொஞ்சம் குங்குமப்பூ போட்டுக்கிறேன். அப்புறம் நாலு ஏலக்காவை தட்டி எடுத்துக்கோங்க. தட்டி வச்ச ஏலக்காயும் தண்ணியில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வறுத்து வச்ச ரவாவோ போட்டு கிண்டிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, கட்டி பிடிக்காமல் வரும். நான் இதில் வந்து கேசரி பவுடர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கிண்ட கிண்ட நெய் ஊற்றி ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நெய் ஊற்றிட்டோடனே ஒரு கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப்பு சுகர் ஆட் பண்ணால் அதுக்கு போல் நான் மில்க் மேட் ஊற்றிக்கிறேன். 1 கப் சுகர், 1/2 கப் மில்க் மேட் ஊற்றிக்கலாம். யார் யாருக்கு மில்க் மேட் பிடிக்கும்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். எனக்கு மில்க் மேட் பிடிக்கும், நான் நல்லா சாப்பிடுவேன். திரிதி திரும்ப அம்மாவுக்கு தெரியாமல் மில்க் மேட் ஊட்டினா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அது கரைஞ்சி மெல்ட் ஆகும் போது நான் இப்போ கொஞ்ச நேரம் மூடி போட்டு திறந்து பார்த்துட்டேன். அப்புறம் வறுத்து வச்ச முந்திரி திராட்சைலாம் போட்டு நல்லா வறுத்து வச்சுக்கிறேன். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, ஒட்டாமல் வரும். அவ்வளோதான் நம்ம மில்க் மேட் கேசரி ரெடி. இது அப்படியே ஒரு பிளேட்டில் மாட்டிடலாம். ஆஹா, செம்ம ஸ்மெல் வருது, எச்சி ஊடுது. பாதாம் பருப்பு ஆட் பண்ணிக்கிறனால செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நான் இதில் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸ்மைலி ஃபேஸுமா அழகாக போட்டு பார்த்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குப்பா. அடடா, கேசரி தான் மில்க் மேட் கேசரி தான்ப்பா. நீங்கள் இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்லாமு அலைக்கும், பாய்.